மெதுவா ஷேர் ஆகுது. ஓகே, அதுல இந்த கூகுள் கும்பல்ல பாத்தீங்கன்னா ஷீட்ஸ் சொல்லிட்டு கிரீன் கலர்ல இந்த ஓரத்துல இருக்கு. அது மாதிரி ஸ்லைட்ஸ் எல்லோ கலர்ல தோணுது. இதா இந்த ஸ்லைட்ஸ் பிளே ஸ்டோர் போயிட்டு, பிளே ஸ்டோர் இருக்குல்ல, பிளே ஸ்டோர் போயிட்டு முதல்ல எல்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணுவோம் இல்லடாமா, அதே மாதிரி நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுவோம். எதை? இந்த எல்லோ கலர்ல இருக்க ஸ்லைட். இப்போ இங்க வந்து நிறைய இதுல வந்து காமிக்குது. இதெல்லாம் வந்து நாங்க படிக்கும் போது இப்போ எங்க கிளாஸ்ல நாங்க ஓபன் பண்ணி வச்சது. நீங்க ஓபன் பண்ணும்போது இங்க மேபி காலியா இருக்கலாம். இந்த ஓரத்துல பாத்தீங்கன்னா இந்த நாலு கலர்ல ஒரு பிளஸ் குறி இருப்பார். அதை தொட்ட உடனே புதுசா ஒரு பவர் பாயிண்ட் ஓபன் ஆயிடும். நம்ம இப்படி பண்ணுறேன், பேக் போயிடுறேன், இன்னும் பேக் போயிடுறேன். நம்ம ஸ்கிரீன் இப்படி இருக்கும். நம்ம டவுன்லோட் பண்ண கூகுள் ஸ்லைட்ஸ் அதை தொடணும். தொட்ட உடனே ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோல கீழே பாத்தீங்கன்னா பிளஸ் குறி ஒண்ணு இருக்கும், கலர் கலரா இருக்கும், ரெட்டு ப்ளூ அந்த கூகுளோட கலர் இருக்குல்ல அதே மாதிரி. அதை தொட்ட உடனே நியூ பிரசன்டேஷனா இல்ல சூஸ் டெம்ப்ளேட்னு கேட்கும். நம்ம இப்போதைக்கு நியூ பிரசன்டேஷன் போட்டுக்கலாம். போட்ட உடனேவே அந்த பிரசன்டேஷன் ஓபன் ஆயிடும். ஸோ டபுள் டேப் பண்ணோம்னா இதுல நம்ம டைப் பண்ணிக்கலாம் ஹலோ. அதுக்கப்புறம் அப்படின்னு நாங்க போட்டுக்கோம். இப்போ இதுல அடுத்த ஸ்லைடு ஆட் பண்றது நம்ம பவர் பாயிண்ட்ல பார்த்த மாதிரி தான். இது வந்து என்னோட ஜூமோட ஃப்ளோட்டிங் விண்டோ. இது இப்ப நான் அசைச்சு காமிக்கிறேன்ல, அது ஜூம்ல இப்ப நான் உங்ககிட்ட இப்ப பேசிட்டு இருக்கல, அதனால ஸ்டாப் ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்புறம் வந்து அனோடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இங்க வந்து இப்ப இந்த பிளஸ் குறி இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இங்க பாருங்க, இங்க அதை வந்து தொடங்க தொட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன் செகண்ட் இதை நிறுத்தி விடுங்க. அனோடேஷன் ஸ்டாப் அதை தொட்டீங்கன்னா இந்த மாதிரி நம்ம அந்த ஸ்லைட்ல வந்து பிரசன்டேஷன்ல பாத்தீங்கன்னாக்கா பிளாங்க் வேணுமா இல்லைன்னா டைட்டில் மட்டும் போட்டு வேணுமா இல்ல வெறும் ஒன் கலம் டெக்ஸ்ட் வேணுமா, இது வந்து அந்த ஸ்லைட் வந்து எப்படி நமக்கு வேணும் அப்படின்றத காமிக்க. அதை தொட்டோம்னா அது அப்படியே நமக்கு வந்துடும். ஸோ இது ஸ்லைடு ஆட் பண்ணிட்டே போறது, பிளாங்க் ஸ்லைட் கூட நம்ம கொண்டு வந்துக்கலாம். அடுத்தது இதுல வந்து நம்ம எப்படி படம் எல்லாம் சேர்க்கணும் அப்படின்னா மேல பாத்தீங்கன்னா பிளஸ் குறி இருக்கும், பிளஸ் இருக்கு இல்லையா, அந்த பிளஸ் அதை தொட்டீங்கன்னா நீங்க வந்து என்னெல்லாம் இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காமிக்கலாம். இப்ப வந்து ஷேப் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அந்த ஷேப் வந்து நம்ம கலர் கொடுக்கலாம். இந்த ஏ இருக்கு இல்லையா அது, அப்ப கீழே பாத்தீங்கன்னா பெயிண்ட் மாதிரி இருக்கு பாருங்க, ஃபில் கலர் அந்த ஆப்ஷன் காமிக்கும். ஸோ அதை தொட்டுட்ட பிறகு உங்களுக்கு கலர்ஸ் காமிக்கும், கஸ்டம் கலர்ஸ் இருக்கும், பேசிக் கலர்ஸ் இருக்கும். நம்ம வந்து கலரை ஃபில் பண்ணிக்கலாம். ரோஸ் கலர். அடுத்து அடுத்த ஸ்லைட்ல கூட நம்ம போயிட்டு டபுள் டேப் பண்ணி அதில் டபுள் டேப்னு வரும், அதை டபுள் டேப் பண்ணிட்டு வி ஆர் கோயிங் டு learn அப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்ண பண்ண அங்க வந்து இதுல வாய்ஸ் டைப்பிங் சொல்லி கொடுத்தேன் பாருமா, நானு பட்டன் இருக்கு இல்ல இங்க கருப்பு கலர்ல குட்டி மைக் பட்டன். ஸோ அதை தொட்டுட்டு பேச பேச அது வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க போதாலதான். நான் வந்து இப்போ ஹிந்தி செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன், அதனால அது ஹிந்தியில டைப் படிச்சுட்டு இருக்கு பாருங்க. தமிழ் போய் எடுத்துருவோம். அதுதான் இதுல வசதி. ஏன்னா
டீச்சர் ஸ்கிரீன் ஸ்டக் ஆயிருக்கு டீச்சர். இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு தானே. அங்க பாரு. சொல்ல எல்லாத்தையும் டைப் பண்ணிட்டு இப்ப வருதாப்பா. எப்படி வாய்ஸ் டைப்பிங் செய்வது என்று இல்லப்பா டக்காயிடுச்சா? இப்போ இதுல வந்து நம்ம ஒரு படம் வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொன்னா, பிக்சர் இமேஜ் சேர்க்கணும் அப்படின்னா நம்மளோட போட்டோஸுக்கு போலாம். போயிட்டு நம்ம போட்டோஸ் என்ன வச்சிருக்கோமோ அத வந்து அப்படி தொட்டோம்னா நேரம் அந்த ஸ்லைடுக்கு. நம்ம ஏற்கனவே வந்து இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர்டா நம்ம முன்னாடியே படம் எடுத்து வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன வேணும்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம வந்து ஈஸியா அந்த பாடத்தை வந்து இது பண்ணிக்கலாம். ஸ்கிரீன்ஷாட்டையும் இதுல வந்து இன்க்ளூட் பண்ணலாம் நம்ம. இப்ப நம்ம பாடம் வந்து பிடிஎஃபா நமக்கு மொபைல்ல வரும் இல்லையா, அந்த பிடிஎஃப் ஓபன் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு ஃப்ரம் போட்டோஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா, இப்ப நம்ம இங்க எடுத்த ஸ்கிரீன்ஷாட் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஸ்கிரீன்ஷாட்டை அப்படியே நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா அது வந்து அப்படியே இன்சர்ட் ஆயிடும். ஸோ நம்ம அப்படியே இங்க லெசனை வந்து கொடுத்துடலாம். ரொம்ப சிம்பிள் இது. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி ப்ரெசன்டேஷன் ஓட விடுவோமோ அது. இந்த ப்ரெசன்டேஷன்ல என்ன வசதி அப்படின்னா, இப்போ நான் வந்து என்ன பண்றேங்க, ஷேர் கொடுக்குறேன், ஷேர் அண்ட் எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன், சென்ட் ஏ காப்பி, பவர் பாயிண்ட் ஓகே கொடுத்துட்டோம்னே இந்த ப்ரெசன்டேஷன் வந்து வாட்ஸ்அப்ல, வாட்ஸ்அப்லயும் ஷேர் பண்ணலாம், மெயில்ல எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ணலாம். நான் வந்து இப்ப உங்களோட காம் கருத்துல போடுறேன். இப்ப நீங்க ரெண்டு பேரும் இதுல ஓபன் பண்ணிட்டு அன்டைட்டில்டு ப்ரெசன்டேஷன் இருக்கு பாருங்க, அதை தொட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே ஸ்லைட்ஸ்ன்னு காமிக்கும். ஸ்லைட்ஸ்ல ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களும் வந்து எடிட் பண்ணலாம். ஸோ நான் வந்து என்ன பண்றேன்னா இதுல சென்ட் ஏ காப்பி பவர் பாயிண்டா வந்து இதுல பண்றேன். இதுக்கு வந்து உங்களுக்கு எடிட் பண்றதுக்கு ஆப்ஷனும் கொடுக்குறேன். இதை கூகுள் ஸ்லைட்ஸாவே நம்ம வந்து நம்மளோட மொபைல்ல சேவ் பண்ணிக்கலாம். இது ஆட்டோமேட்டிக்காவே உங்களோட எப்படி நமக்கு டிரைவ்ல போய் எல்லாம் சேவ் ஆகுதோ அதே மாதிரி இதுவும் ஆட்டோமேட்டிக்கா போய் சேவ் ஆகும். பெர்மிஷன் ஏதாவது கேக்குதாப்பா? நீங்க அந்த இதை லிங்க் கிளிக் பண்ணாக்கா பாருங்க, கிளிக் பண்ணி பாருங்க. எந்த லிங்க்? நம்ம காம் கர்கோல ஒரு லிங்க் வந்திருக்கு பாருங்க. நீங்களும் வந்து அதுல டைப் பண்ணலாம், படம் சேர்க்கலாம், எல்லாமே செய்யலாம். இப்ப மூணாவது சைடு நாலாவது சைடுல உங்க போட்டோ நம்ம அப்படியே கேமரா ஓபன் பண்ணி கூட போடலாம். இதுல போய் டச் பண்ணி இதுல அப்படியே எடிட் போய் டச் பண்ணிட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாமா? ஓ நீ இப்ப டைப் பண்ணனா இங்க தெரியும் என்ன பண்றேன்னு. இப்ப இந்த ஒரு ஒரு ஸ்லைடை நம்ம தொடறோம் இல்லையா, தொட்டுட்டு இந்த பிளஸ் குறிய தொட்ட உடனே இந்த இமேஜ்ல ஃப்ரம் கேமரான்னு இருக்குல்ல அதை தொட்டேன்னா நம்ம மொபைல் இருக்க கேமரா ஓபன் ஆயிடும். சோ நம்மள கூட போட்டோ எடுத்து
எடுத்துட்டேன் இப்போ என் போட்டோ, இப்போ கிளிக் பண்ண உடனே என் போட்டோ வந்துச்சு. இது நல்லா இருக்கும் பசங்க கிட்ட நம்ம சொல்லணும். ஐயோ சைஸ் எல்லாம் மாத்தா ரொம்ப குண்டா தெரியுதுனே. இப்ப கேமரா கிளிக் பண்ணும் போதுதான் அலோ பவர் பாயிண்ட்னு கேக்குது. அலோ கொடுக்கவா? அது குட்டாதான் வரவா? ஐயே இல்ல ஏமா இருக்கு. அப்புறம்னா நீ கூட போடுறா, நீங்களும் ஆளுக்கு ஒரு போட்டோ போடுங்கடா, ஒரு ஒரு ஸ்லைடு கிரியேட் பண்ணி உங்களுக்கு வந்து ஷேர் பண்ற. ஏன் மூஞ்சி எடுத்து போடவா? ஸ்ரீஹரி ஏய் வந்துருச்சு. சித்ரா ஸ்லைட்ல நானும் இருக்கேன் தானே? நான் இருக்கேன். இப்ப நான் ஒரு ஸ்லைட் டச் பண்ணி அதுல என்னோட போட்டோ போட்டுட்டேன். நீங்க ஆட் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்ன போட்டோ தெரியுதுல? தெரியுது. இப்ப நான் அந்த ஸ்கிரீன்லயே இருக்கேன் நானு. இப்ப நான் திரும்பி பேக் வரணுமா? எங்கப்பா பேக் வரணுமா? பேக் வந்து ஜூம் மீட்டிங்க்கு வரணுமா? ஆஹா அது தேவையில்லை. நீங்க வந்து ஸ்லைட்ல வந்து நீங்க உங்களோட போட்டோ போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் வச்சிருக்கேன் இங்கேயே தெரியும். இருங்க நானும் போயிட்டு அந்த லிங்க்ல இருந்தே வரேன். பக்கத்துல ஒரு பிளஸ் இருக்கு, அந்த பிளஸ் டச் பண்ணணுமா? ஆமா டச் பண்ணா பிளாங்கா காமிக்குது இங்க. ஆஹா அந்த பிளஸ் இல்ல, கீழே ஒரு பிளஸ் இருக்கு. அதுவா ரைட் சைட்ல ஒரு பிளஸ் இருக்கு, கீழே ஒண்ணு இருக்கு. அத தொட்ட உடனே ஓபன் டிட் ஸ்லைட்ஸ் வருது. எதை தொட்ட உடனே? டாம் கர்கோல நான் அனுப்பிச்சிருந்தல அன்டைட்டில்டு பிரசன்டேஷன், நினைக்கிறேன். நீங்க அந்த இப்ப இந்த பவர் பாயிண்ட் இந்த மாதிரி ஓபன் ஆகுதுல்ல, இதுல ரெண்டு தடவை அது மேல டேப் பண்ணீங்கன்னா அப்படியே எடிட் போடுங்க. வந்து அஞ்சாவது ஸ்லைடு சேவ் னு கேக்குது. டு யூ வாண்ட் டு சேவ் னு கேக்குது. ஆ டிரைவ்ல சேவ் பண்ணட்டுமா கேக்குது. என்ன ஹோம் இருக்குனா இதே மாதிரி நீங்க ரெடி பண்ணி எனக்கு ஷேர் பண்ணனும் வாட்ஸ்அப்ல. இதே மாதிரி ஒரு ஸ்லைட்ல ஸ்லைட்ஸ்ல பிரசன்டேஷன் ரெடி பண்ணி